بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. அன்பு நிறைந்த சகோதரர்களே, தீன் மலர் தேடி வந்த தேனீக்கள். இன்றைக்கு நாம் பார்க்கவிருப்பது ஆங்கில நாடு என்கிற இங்கிலாந்து நாட்டின் முன்னாள் பிரதமர் டோனி பிளேயர் அவர்களுடைய மனைவி செர்ரி பிளேயர் அவருடைய ஒன்று விற்ற சகோதரி லாரன் பூத் அவர்களை பற்றி. இவருடைய தந்தை மிக பிரபலமான திரைப்பட நடிகர். இவர்களுடைய ஒன்றுவிட்ட சகோதரி இங்கிலாந்து நாட்டினுடைய பிரதமரின் மனைவி. இவர் புகழ்மிக்க அதிரடி ஆங்கில பத்திரிகையின் நிருபர், செய்தியாளர். இப்படி பல்வேறு முகங்களோடு பொது வாழ்க்கையிலே உலவிக் கொண்டிருந்த லாரன் பூத் ஏன் இஸ்லாத்தை ஏற்றார், எப்படி ஏற்றார், அவருடைய வாழ்க்கையில் இந்த திருப்பு முனை எங்கிருந்து ஆரம்பமாயிற்று என்பதை அவர் என்ன சொல்லுகிறார் என்று நாம் பார்க்க வேண்டும். அவர் ஆங்கில நாட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு முஸ்லிம் பெண்களின் மேலே ஒரு பார்வை இருந்தது. என்ன பார்வை என்றால், கணவனுக்கு பின்னாலேயே செல்வார்கள், தங்கள் மேனி முழுவதையும் முழுவதுமாக மறைத்து கொண்டு கருப்பு அங்கிக்குள் தன்னை திணித்து கொண்டு சுற்றிலும் பிள்ளைகளை அழைத்து கொண்டு கணவனுக்கு பின்னாலேயே செல்லுகின்ற ஒரு ஜீவன்தான் முஸ்லிம் பெண்கள் என்கிற ஒரு பார்வைதான் ஆங்கில நாட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் என்னை போன்ற பெண்களுக்கும் இருந்தது. ஆனால் இதை தாண்டி முஸ்லிம் பெண்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அது எப்படி கிடைத்தது என்றால், நான் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகையின் ஆசிரியராக நான் ஈரான் நாட்டுக்கு செல்கின்றேன் ஒரு முறை செய்தி சேகரிக்க. 2005 தி மெய்லான் சண்டே என்கின்ற இதழுக்காக பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மேற்கு கரை என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த பகுதியிலே நடைபெற்ற தேர்தல் பற்றிய தகவல்களை சேகரிப்பதற்காக நான் இங்கிலாந்து நாட்டிலே இருந்து பாலஸ்தீனத்துக்கு போகிறேன், மத்திய கிழக்குக்கு போகிறேன். என்னுடைய வேலை தேர்தல் பற்றிய செய்திகளை சேகரிக்கத்தான். அந்த நாட்டுக்குள்ளே செல்லுகின்ற போது ஏற்கனவே பாலஸ்தீனத்தை பற்றியும் முஸ்லிம்களை பற்றியும் எனக்கு இருந்த சித்திரம் ஒன்றை என்னுடைய மனதில் தாங்கிக் கொண்டுதான் நான் சென்று கொண்டிருந்தேன். அங்கே வாழக்கூடிய மக்கள் எல்லாம் பயங்கரமானவர்கள், அடிதடிக்கு பெயர் போனவர்கள், வன்முறையாளர்கள், பெண்களை அடிமைகளாக நடத்தக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட ஒரு பார்வையோடு தான் நான் பாலஸ்தீனத்துக்குள் முதன் முதலாக செல்லுகின்றேன். அப்படி செல்லுகின்ற போது ரமல்லா என்கிற ஒரு பகுதி இருக்கிறது. அந்த ரமல்லா நகரத்தினுடைய, இன்றைக்கும் கூட நீங்கள் பத்திரிகைகளே அந்த பாலஸ்தீனத்திலே சண்டை நடக்கிற போது ரமர்லா பகுதி எப்படி இருக்கிறது என்றெல்லாம் அது செய்திகள் வந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அந்த ரமல்லா பகுதியினுடைய மத்திய பகுதியிலே, அந்த நகரத்தினுடைய மத்திய பகுதியில் நான் சென்று கொண்டிருக்கின்றேன். கடுமையான குளிர், பாலஸ்தீனத்தினுடைய குளிர் என்பது ரொம்ப பயங்கரமா இருக்கும். சுற்றி மலைகள் இருக்கிற காரணத்தினால் அங்கிருந்து காற்று வீசி அடிக்கிற போது ரொம்ப பயங்கரமா இருக்கும். அந்த கடும் குளிரில் நான் நடந்து போய் கொண்டிருந்தேன். அப்போது இங்கிலாந்து நாட்டை பொறுத்த அளவில் ஆடைகள் என்பவை கொஞ்சம் மேனி தெரியக்கூடிய அளவில் அணியக்கூடிய ஆடைகள் தான். அது இப்படிப்பட்ட ஆடைகளை அணிந்து கொண்டு நான் ரமல்லாவில் போய் இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா கடுமையான குளிர் அடிக்கிறது. நான் விடவிடத்து போய் நடுநடுக்கி போய் கொண்டிருக்கிறேன். அப்போது என்னை ஒரு வயதான பெண்மணி என் கையை பிடித்து தரதரவென்று இழுத்து கொண்டு தன்னுடைய வீட்டுக்குள்ளே அரபு மொழியிலே ஏதோ ஒரு பேசிக்கொண்டு என்னை வீட்டுக்குள்ளே அழைத்து போகின்றார். அப்படி என்னை தரதரன்னு கையை பிடிச்சி இழுத்து அந்த பாட்டி
தன்னுடைய வீட்டுக்குள் என்னை அழைத்து செல்லுகின்ற போது எனக்கு அடி மனசுல என்ன தோணுதுன்னா, ஒரு வயதான பெண் தீவிரவாதியால் நாம் கடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று எனக்கு தோன்றியது. ஒரு வயதான பெண் தீவிரவாதியால் நான் கடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறேனோ என்று எனக்கு தோன்றியது. குழப்பமான நிமிடங்கள். வீட்டுக்குள்ளே போனவுடன் என்னை வீட்டுக்குள்ள ஒட்டி கதவை பூட்டிக்கிட்டு அலமாரியை திறந்து எதையோ பரபரப்பாக அந்த பெண்மணி தேடுகின்றார். கொஞ்ச நேரத்தில் தேடியது கிடைத்த மகிழ்ச்சி அந்த பெண்மணியின் முகத்திலே தோன்றுகிறது. ஒரு மேனியை மறைத்து கொள்ளக்கூடிய கோட்டு, காது பகுதியிலே சில் என்ற குளிர் காற்று போய் தாக்கி விடாமல் தடுக்கக்கூடிய அளவிலான ஒரு தொப்பி, இவற்றையெல்லாம் தலை முக்காடு, இவற்றையெல்லாம் கொண்டு வந்து என்னிடத்திலே கையிலே கொடுத்து, பிறகு எந்த இடத்தில் என்னை அவர்கள் கரதரன் இழுத்து கொண்டு போனார்களோ அந்த இடத்திலேயே என்னை கொண்டு வந்து விட்டுவிட்டு எனக்கு ஒரு முத்தமும் கொடுத்து என்னை அந்த பாட்டி வழி அனுப்பி வைத்தார். அந்த நேரத்தில் நான் ஒரு விதமான நெகிழ்ச்சிக்கு ஆளாகிவிட்டேன். எந்த பேச்சும் இடத்திலே பேசவில்லை. பிறகு அந்த கதகதப்பான ஆடைகளோடு அந்த குளிர் நேரத்தில் அந்த குளிர் பிரதேசத்தில் என்னுடைய பணிகளை நான் தொடர்ந்தேன். என்னுடைய வாழ்நாளில் என்னுடைய அந்த பாட்டி, அந்த வயதான முஸ்லிம் பெண்மணி என் மீது காட்டிய அக்கறையை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன், ஒருபோதும் மறக்கவில்லை என்று சொல்லி காட்டுகிறார். அதன் பிறகு ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதி என்று இருக்கின்ற பாலஸ்தீனத்தினுடைய பகுதிகளுக்குள் நான் 3 ஆண்டுகளுக்கு பல முறை என்னுடைய பத்திரிகையினுடைய செய்தி ஆசிரியராக நான் பல முறை அந்த பகுதிகளுக்கு சென்று வருகின்றேன். பாலஸ்தீனத்திலே வாழுகின்ற பல்வேறு தரப்பு மக்களும் யூத ஆக்கிரமிப்பினால் அனுபவித்து வருகின்ற அல்லல்களை நான் பார்த்து வருவேன். 2000 ஆண்டுகளாக கிறிஸ்துவர்கள் அந்த பகுதியிலே வாழ்ந்து வருகிறார்கள். வரலாற்று உண்மையும் அதுதான். லாரன் பூத் அவர்கள் சொல்வது போல, ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பாலஸ்தீனத்தை கைப்பற்றுகிற நேரத்தில், ஹிஜ்ரி 15வது ஆண்டு இதே ரமதான் மாதத்தில் தான் கைப்பற்றுகிற நேரத்தில், அங்கே கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். யூதர்கள் வந்து அங்கே தங்கிவிட்டு செல்வார்கள். கிறிஸ்தவர்கள் ஹலீஃபா உமர் அவர்களிடத்தில், நீங்கள் யூதர்களை இங்கே தங்க வைக்க கூடாது என்று வேண்டிக் கொள்வார்கள் என்பதெல்லாம் வரலாறு. வாய்ப்பு கிடைக்கும் போது நான் பின்னால் ஒரு நாள் உங்களுக்கு அதை சொல்கிறேன். ஏற்கனவே சில பகுதிகளிலும் உங்களுக்கு நான் அதை சொல்லி காட்டியிருக்கிறேன். இப்போ 2000 ஆண்டுகளாக கிறிஸ்தவர்கள் அந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யூத குடியேற்றத்துக்கு பிறகு, குடியேற்றம் அல்ல அது ஆக்கிரமிப்பு, யூதர்கள் வந்து பாலஸ்தீனத்தை ஆக்கிரமித்ததனால் அல்லல் பட்டு கொண்டிருப்பது முஸ்லீம்கள் மாத்திரமல்ல, அங்கே வாழுகின்ற கிறிஸ்தவர்களும் தான் என்பதை நான் அங்கே அனுபவபூர்வமாக பார்த்து கொண்டிருந்தேன். பாலஸ்தீனத்துக்கு நான் 3 ஆண்டுகளிலே பலமுறை செல்ல ஆரம்பித்தவுடன், இன்ஷா அல்லா, சுபஹான் அல்லா, மாஷா அல்லா, இந்த சொற்கள் எல்லாம் அதிகமாக என்னுடைய நாவுகளிலே புழங்க ஆரம்பித்து விட்டன. இது பாலஸ்தீனத்துக்கு நான் சென்றதற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு மாற்றமாக இதை நான் பார்க்கிறேன். அதன் பிறகு பாலஸ்தீனத்தினுடைய அரசியல் நிலவரங்களை கண்டறிவதற்காக என்னுடைய பத்திரிகை தி சண்டே மெயில், என்னுடைய பத்திரிகை என்னை அங்கே அனுப்பியதன் காரணமாக நான் ஒரு அரசியல் பயணமாகத்தான் பாலஸ்தீனத்துக்குள் செல்ல தொடங்கினேன். ஆனால் நாளடைவிலே என்னுடைய பயணம் என்பது தொழில்முறை பயணமும் அல்ல, அது அரசியல் பயணமும் அல்ல, செய்தி சேகரிக்க செல்லக்கூடிய பயணமும் அல்ல, மாறாக ஒரு ஆன்மீக பயணமாகவும் அது அமைந்துவிட்டது. என்னை அறியாமலேயே முஸ்லிம் பெண்கள் என்றால் என் மீது என்னுடைய உள்ளத்தில் ஒரு மரியாதை ஏற்பட்டு விட்டது. இஸ்லாம் என்றால் என்னுடைய உள்ளத்தில் ஒரு மரியாதை ஏற்பட்டு விட்டது. பாலஸ்தீனத்து மக்கள் என்றால் வன்முறையாளர்கள், தீவிரவாதிகள், அடிமைகளாக பெண்களை நடத்தக்கூடியவர்கள் என்கிற இந்த பார்வை மெல்ல மெல்ல என்னிடமிருந்து அகன்று பாலஸ்தீனத்து மக்கள் மீது ஒரு கனிவும் இரக்கமும் என்னுடைய உள்ளத்திலே ஏற்படுவதை நான் உணர்ந்தேன். என்னை பொறுத்த அளவில் நான் ஒரு ஆங்கில நாட்டின் பெண்மணி, இங்கிலாந்து பெண்மணி. என் மீது எனக்கே ஒரு பெருமை உண்டு. என்ன பெருமை? என்னுடைய பொன்னிறத்தினால் ஆன முடிகள், என்னுடைய மேனியின் பொன்னிறம், நான் அணிகின்ற ஆடை, என்னுடைய கலாச்சாரம், என்னுடைய பண்பாடு, இவற்றின் மீது எனக்கு ஒரு பெருமை உண்டு. நான் ஒரு வெள்ளக்காரியே, நான் ஒரு ஆடம்பர பிரியை என்பதிலாம் தனியாக தொழிலும் செய்கிறேன். கணவனை விட்டு பிரிந்து வாழுகிற காரணத்தினால் சுதந்திரமானவராக என்னை நான் உணர்கிறேன். இதனால் நான் செய்யக்கூடிய தவறுகள் மது அருந்துவது, ஆடைகளை கொஞ்சம் அவயங்கள் தெரிவது மாதிரியான ஆடைகளை அணிந்து கொள்வது, இதனால் என்னுடைய தாய்க்கும் எனக்கும் நிறைய சண்டைகள் வந்ததுண்டு. இருப்பினும் என் தாய் என் மீது கனிவும் அக்கறையும் உடையவர்தான். இந்த சூழலில் தான் என்னுடைய வாழ்க்கை பயணம் என்பது போய்கொண்டிருந்தது. தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில்
நான் பங்கேற்க வேண்டும் என்றால், ஒரு பேட்டி எடுக்க வேண்டும் என்று சொன்னால், நான் மாத்திரமல்ல என்னை போன்றவர்களும் சுமார் ஒரு மணி நேரத்துக்கும் மேலாக என்னுடைய சிகை அலங்காரங்களை நாங்கள் செய்வதுண்டு. என்னுடைய மேனிகளை அலங்காரப்படுத்திக் கொள்வதற்கு நாங்கள் பெரும் பிரயத்தனங்கள் செய்வதுண்டு. என்னை போன்ற சக பெண் செய்தியாளர்கள் தொலைக்காட்சியிலே தோன்றுவதற்கு அன்றைக்கு எதை விவாத பொருளாக ஆக்கி விவாதத்தை நடத்த வேண்டுமோ அந்த விவாத தலைப்பை பற்றிய செய்திகளை சேகரிக்க, அது சம்பந்தமான தரவுகளை பற்றி அறிந்து கொள்ள வெறும் 15 நிமிடம் மாத்திரம்தான் நாங்கள் செலவு செய்வோம். ஆனால் எங்களுடைய தோற்ற பொலிவை கூட்டிக் கொள்வதற்கு நாங்கள் செலவிடுகிற நேரம் 1 மணி நேரத்துக்கு மேலாக நாங்கள் செலவிடுவோம். அப்படியானால் காட்சி ஊடகம் என்பது வெறும் கவர்ச்சி ஊடகம் என்பதுதான். அது செய்திகளை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும், யதார்த்தத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதை விட அங்கே தோன்றி செய்திகளை யார் சொல்லுகிறார்களோ அவர்களுடைய மேனியின் அழகை காட்டுவதற்கு பெரிய அளவில் அங்கே முக்கியத்துவம் தந்து கொண்டிருப்பதை எல்லாம் நான் பார்த்து கொண்டிருந்தேன். அதே போல எனக்கு 2005 ஆண்டில் பாலஸ்தீனத்துக்கு நான் செல்லுகிற போது என்னுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த மாற்றம் இருக்கிறது அல்லவா, அது மெல்ல மெல்ல வளர்ந்து கொண்டே போகிறது. 2007 நான் லெபனானுக்கு போகிறேன். நம்முடைய நாம் புரிந்து கொள்வதற்காக நான் சொல்கிறேன், லெபனான் என்பது ஷியாக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி, ஈரான் என்பது ஷியாக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி. லாரன் பூத்து லெபனானுக்கும் போகிறார், ஈரானுக்கும் போகிறார். அங்கே இருக்கக்கூடிய பெண்களோடும் அவர் பழகுகிறார். பாலஸ்தீன் என்பது சுன்னத்துல் ஜமாத் மக்கள் அதிகமாக வாழக்கூடிய, சன்னி முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி, கிட்டத்தட்ட ஷியாக்கள் இல்லை என்றே சொல்லிவிடக்கூடிய அளவுக்கு. இதையெல்லாம் அவர் சொல்றார், நாம் பேதம் பார்க்கவில்லை, பிரித்து பார்க்கவில்லை. அவர் சொல்லுகிறார், நான் லெபனானுக்கு போயிருந்தேன். லெபனானுக்கு சென்றிருந்த போது அங்கே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தினுடைய மாணவிகளோடு 4 நாட்களை நான் கழித்தேன். அவர்கள் அனைவரும் முழுமையாக தங்கள் மேனியை மறைத்துக் கொண்டிருந்தார்கள். தங்களுடைய தலைமுடியை மறைத்து முக்காடு அணிந்திருந்தார்கள். அவர்களோடு நான் அளவலாவிக் கொண்டிருந்தேன். அவர்கள் எந்த வகையிலும் தாங்கள் அடிமைகள் என்கிற எண்ணம் இல்லாதவர்களாக, சுதந்திரமான சிந்தனை உள்ளவர்களாக அந்த பெண்கள் என்னோடு கலந்து பழகி கொண்டிருப்பதை நான் ஆச்சரியத்தோடு பார்த்தேன். ஒரு கட்டத்திலே லெபனான்ல ஹிஸ்புல்லா, அங்கோட ராணுவத்துக்கு பேர் ஹிஸ்புல்லான்னு சொல்றது, ஹிஸ்புல்லா படையினுடைய தளபதி ஒருவரை நான் என்னுடைய பத்திரிகைக்காக பேட்டி காண சென்றிருந்தேன். அந்த பெண்களும் என்னோடு வந்திருந்தார்கள். யாரு? பல்கலைக்கழகத்தினுடைய மாணவிகளும் என்னோடு வந்திருந்தார்கள். ஹிஸ்புல்லாவினுடைய தளபதி, ராணுவத்தினுடைய தளபதி, அவருடைய பேர் நஃபீல் கானா, ஷேக் நஃபீல் என்பவர். அந்த தளபதி தலைப்பியாக அணிந்திருந்தார். மாணவிகள் இருக்கின்றார்கள். மாணவிகள் சகஜமாக அவரிடத்திலே பேசுகிறார்கள், சகஜமாக உரையாடுகிறார்கள். தங்களுக்கு ஏற்படக்கூடிய ஐயங்களை ஒரு ராணுவ தளபதியிடத்தில் ரொம்ப சாதாரணமாக அவர்கள் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் நான் பார்த்தேன். இதையெல்லாம் வைத்து பார்க்கிற போது முஸ்லிம் பெண்கள் ஒன்றும் தங்களுடைய வீடுகளுக்குள் முடங்கி கிடக்கக்கூடிய அடிமைகள் அல்ல, அவர்களுக்கு கொடுங்கோன்மை இழைக்கப்படவில்லை என்பதை என்னுடைய அனுபவத்தில் நான் புரிந்து கொண்டேன். உண்மையை சொல்ல போனால் போஸ்னியாவுக்கு நான் சென்றிருந்த போது போஸ்னியாவினுடைய தலைமை முஃப்தி அவரை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது, வாய்ப்பு ஏற்பட்டது. அந்த போஸ்னியாவினுடைய தலைமை முஃப்தியை நான் சந்திக்கின்ற போது அவர் தன்னை என்னிடத்தில் எப்படி அறிமுகப்படுத்தி கொண்டார் என்றால், தன்னுடைய மனைவியின் பெயரை சொல்லி இன்ன பெண்ணுடைய கணவன் நான் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டாரே தவிர தன்னை தலைமை முஃப்தி என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளவில்லை. அதன் மூலம் ஒரு பெண்ணிடத்திலே உரையாடுகிற போது எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, எனக்கு மனைவி இருக்கு, அவளுடைய கணவன் தான் நான் என்று மனைவியை முன்னிலைப்படுத்தி தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு காட்சியையும் லெபனானில் நான் அனுபவித்தேன். அங்கே இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களுக்கு நான் சென்றேன். மத்திய கிழக்குனா பாலஸ்தீனத்துல இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களுக்கு நான் சென்றேன். அங்கே எப்படி இருக்கிறது என்று பார்த்தேன். பள்ளிவாசலுக்கு உள்ள போனா அங்கே ஆலயங்களில் சர்ச்சுகள்ல இருக்கிற மாதிரி சேர்கள் போடப்படலை, வெறும் தரை விரிப்புகள் மாத்திரம்தான் இருந்தன. அது பள்ளிவாசிகளில் அவர்கள் உட்கார்ந்து நின்று தொழுகக்கூடிய காட்சியை நான் பார்த்தேன். அங்கே பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு வரக்கூடிய பெண்கள், பாலஸ்தீனத்துக்கு சென்றால் நீங்கள் பார்க்க முடியும், அல் மஸ்ஜிதுல் அக்ஸா என்கிற பள்ளிவாசலில் ஐவேளை தொழுகைக்கும் பெண்கள் தனியான ஒரு இடம் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும். மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே அவர்கள் தொழுவார்கள். வெள்ளிக்கிழமை வந்து விட்டால் டூம் ஆஃப் தி ராக் எனப்படுகின்ற அந்த பள்ளிவாசல்ல பெண்கள் தொழுவார்கள். அல் மஸ்ஜித் அக்ஸாவில் ஃபுல்லாக ஆண்களுடைய கூட்டம் இருக்கும், அதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ லாரன் பூத் சகோதரி லாரன் பூத் சொல்கிறார்,
நான் மத்திய கிழக்குக்கு சென்றிருந்த போது அங்கு உள்ள பள்ளிவாசல்களுக்கு சென்றேன். தரை விரிப்புகள் இருந்தன. அங்கே தொழுகைக்காக வரக்கூடிய பெண்கள் அடுத்த தொழுகைக்காக அவர்கள் காத்திருக்கும் இடைவெளியில் அங்கே கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வாங்கி சாப்பிட்டுக் கொள்கிறார்கள். அழுது கொண்டிருக்கக்கூடிய தங்கள் பிள்ளைகளுக்கு அவர்கள் பால் கொடுக்கக்கூடிய காட்சியை பார்த்தேன். சில சின்ன சின்ன பொம்மைகளை வைத்து தாங்கள் அழைத்து வந்திருக்கக்கூடிய சிறு பிள்ளைகள் ஒரு ஓரத்திலே விளையாடி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நான் பார்த்தேன். முதிய பெண்களுக்கு இளம் பெண்கள் எழுந்திருக்கவும் உட்காரவும் உதவி செய்யக்கூடிய காட்சிகளை நான் பார்த்தேன். இப்படியாக மத்திய கிழக்கில் வழிபாட்டு தலங்களுக்கு உள்ளாக தங்களுடைய வீடுகளை அந்த பெண்கள் கொண்டு வருகிறார்கள். வீடுகளுக்கு போனால் வீட்டிலும் ஒரு இடத்தை வழிபாட்டு தலமாக வைத்து மஸ்ஜிதாக வைத்து வீட்டிலும் அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். வீட்டை வழிபாட்டு தலமாகவும் ஆக்குகிறார்கள், வழிபாட்டு தலத்தை வீடுகளாகவும் ஆக்கி கொள்கிறார்கள். இந்த அளவுக்கு அவர்கள் மிகச் சாதாரணமாக புழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை நான் பார்த்து உண்மையிலேயே நான் பிரமிப்படைந்தேன். ஈரானுக்கு நான் சென்றிருந்த போது அங்கே உள்ள பள்ளிவாசல்களுக்கு சென்றிருந்த போது ஒரு ஆன்மீக பேரின்பம் என்னை தழுவிக் கொள்ளக்கூடிய காட்சியை நான் பார்த்தேன். இப்படி எல்லாம் அவர் சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறார் என்றால், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். இப்படி இவருடைய நடத்தைகளால் கவரப்பட்டு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். ஒரு முஸ்லீமாக வாழ்வதென்பது ஒரு சிரமமான விஷயமாக எனக்கு இருக்கவில்லை. சொல்ல போனால் புர்கா அணியக்கூடிய அந்த பழக்கம் முதன் முதலாக நான் அணியும் போது என்னை எல்லாரும் ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியோட பார்ப்பாங்க. புரோட்டில் என்னை நடக்க விட மாட்டாங்க, என்ன என்ன என்னன்னு கேட்டு என்ன அப்படி பிச்சு பிடிங்கிருவாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனால் என்னுடைய நாடு யார் வேண்டுமானாலும் எந்த கருத்தை வேண்டுமானாலும் சுதந்திரமாக சொல்லலாம், சுதந்திரமாக செயல்படுத்தலாம் என்பதற்கு முழு உரிமை தந்திருக்கக்கூடிய நாடு ஆங்கில நாடு, இங்கிலாந்து நாடு என்கிற காரணத்தினால் என்னை யாரும் ரொம்ப வித்தியாசமாக பார்க்கல. எல்லாத்துக்கும் மேலே அது குளிர்காலமாக இருந்ததுனால குளிருக்கு நான் உடலை முழுவதும் மறைத்திருக்கிறேன் என்றவர்களுக்கு தோன்றிவிட்ட காரணத்தினால் பெரிதாக நான் கேள்விகளை எல்லாம் எதிர்கொள்ளாமலேயே என்னுடைய இங்கிலாந்து நாட்டில் நான் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதற்கடுத்தபடியாக அவர் சொல்கிறார், வடக்கு இங்கிலாந்து இருக்கக்கூடிய நார்த் இங்கிலாந்துல பல பள்ளிவாசல்களுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களோடும் வாரம் ஒரு முறை வெள்ளிக்கிழமைக்கு போய் கலந்து பேசக்கூடிய பழக்கத்தை நான் உண்டாக்கி கொண்டேன். நான் சன்னி முஸ்லீமாக வாழ்வதா சியா முஸ்லீமாக வாழ்வதா என்பதை பற்றி எல்லாம் நான் கவலைப்படவில்லை. சொல்ல போனால் அல்லாவுக்கு பிடித்தமான ஒரு நல்ல அடிமையாக வாழ வேண்டும் என்று நான் முடிவு செய்து கொண்டேன். அதற்கடுத்து அவர் சொல்கிறார், திருக்குறானை நான் படிக்க ஆரம்பித்தேன். ஒரு உண்மையான முஸ்லீமாக வாழ வேண்டும் என்றால் நிறைய படிக்க வேண்டும், நிறைய கற்க வேண்டும். கற்றுக்கொண்டு முழுவதும் கற்றுக்கொண்டு இஸ்லாத்துக்கு வந்தவர்களும் உண்டு, இஸ்லாத்துக்கு வந்து கற்றுக்கொண்டிருப்பவர்களும் உண்டு. நான் கொஞ்சம் படித்து இஸ்லாத்துக்கு வந்தேன், இப்போதும் நான் கற்றுக்கொண்டே இருக்கின்றேன், படித்துக்கொண்டே இருக்கிறேன், இஸ்லாத்தை பற்றி நான் தெரிந்து கொண்டே இருக்கிறேன் என்றவர் சொல்கிறார். திருக்குறானை நீங்கள் முழுவதுமாக படித்து விட்டீர்களா என்று கேட்டால் நான் இல்லை என்றுதான் சொல்லுவேன். படிக்க வேண்டும், ஒரு அத்தியாயத்தை படித்து அதை தன்னுடைய வாழ்க்கையை நான் செயல்படுத்தி விட்டு அதன் பிறகு ஒவ்வொரு அத்தியாயமாக நான் படித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழலை எனக்கு நான் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றேன் என்று அவர் சொல்கிறார். புர்கா அணிவதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சௌகரியம் என்னவென்று சொன்னால், இந்த சிகை அலங்காரத்துக்கெல்லாம் ரொம்ப நேரம் ஒதுக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த கலர் ட்ரெஸ் இன்னைக்கு போடணும், எதை மேலே போடணும், எதை கீழே போடணும், இந்த கவலை எல்லாம் தேவையில்லை. முடியில என்ன பூ எடுத்து தலையில வச்சுக்கணும், இந்த கவலையெல்லாம் தேவையில்லை. புர்கா தூக்கி போட்டோமா போய்கிட்டே இருக்கலாம். இது புர்காவில் இருக்கக்கூடிய பெரிய சௌகரியம் என்று அவர் சொல்லிவிட்டு, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு என் மீது பலர் வசை மாறி பொழிந்தார்கள், தேவையில்லாத வேலை என்று சொன்னார்கள். இதெல்லாம் நான் எதிர்பார்த்தது தான், அதை நான் பெரிசாக அலட்டி கொள்ளவில்லை. என்னுடைய நட்பு வட்டாரத்தில் நான் மூன்று கேள்விகளை எதிர்கொண்டேன். என்னுடைய பிள்ளைகளிடமிருந்து மூன்று கேள்விகளை எதிர்கொண்டேன். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்னுடைய நண்பர்கள் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு மூன்று கேள்விகளை என்னிடம் கேட்டார்கள், என்னுடைய பிள்ளைகள் மூன்று கேள்விகள் கேட்டார்கள். நண்பர்கள் கேட்ட மூன்று கேள்வி, முதலாவது, உன்னுடைய மனப்பான்மை மாறிவிடுமா என்று கேட்டார்கள். மனப்பான்மை என்றால் ஆடம்பரமா இருக்கிறது, எடுத்தறிந்து பேசுவது, யாருக்கும் அடங்க மறுப்பது, இப்படியான உன்னுடைய மனப்பான்மை மாறிவிடுமா என்று என்னிடத்தில் கேட்டார்கள். நான் கண்டிப்பாக மாறும் என்று சொன்னேன். ஏனென்றால் இஸ்லாம் என்னை வழி நடத்துகிறது. அடுத்த கேள்வி, நீ முஸ்லீமாக மாறிவிட்டதனால் நம்முடைய நட்பை நாம் தொடர முடியுமா என்று கேட்டார்கள். நாம் பழையபடி நட்பாகவே இருக்க முடியுமா என்று, கண்டிப்பாக என்று நான் சொன்னேன். ஏனென்றால் இஸ்லாம் என்பது
அது சகோதர சமுதாயத்தவர்களிடம் பழகுவதை அனுமதிக்கிறது என்பது மாத்திரமல்ல அவருடைய அன்போடு நடத்த வேண்டும் என்று சொல்கிறது. ஆகினால நான் வந்து உங்களோட நட்பு பாராட்டுவேன். மூன்றாவது கேள்வி, நம்ம இருவரும் நட்பா இருக்கிறோம், ஒன்றா சேர்ந்து பழைய மாதிரி மது குடிக்கலாம் போகலாமா, கிளப்புகளுக்கு மது குடிக்கவெல்லாம் போக முடியுமா என்று கேட்டார்கள். நான் அதற்கு மாத்திரம் இல்லை, ஒரு காலமும் அந்த தவறை இனிமே நான் செய்ய முடியாது, செய்யக்கூடாது, செய்ய மாட்டேன் என்று நான் மறுதளித்து விட்டேன் என்று லாரன் பூத் சொல்கிறார். அதன் பிறகு என்னுடைய தாயாரை பொறுத்த அளவில், என்னுடைய உம்மாவை பொறுத்த அளவில் இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கிட்டது என்னுடைய உம்மாவுக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் அடி மனதில் என்னுடைய தாயாருக்கு ஒரு மகிழ்ச்சி என்னவென்றால், நான் இனிமேல் மது குடிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டேன், ஆபாச ஆடைகளை அணிய மாட்டேன் என்று நான் சொல்லிவிட்டேன். இதனால் என்னுடைய தாயாருக்கு என் மீது அளவு கடந்த மகிழ்ச்சி ஏற்பட்டு விட்டது. அதன் பிறகு என்னுடைய தாயார் என்கிட்ட கேட்டாரு, நீ புத்த மதத்துக்கு மாற போறதா தானே சொல்லிக்கிட்டு இருந்த, என்ன திடீர்னு இஸ்லாத்துக்கு போயிட்ட அப்படின்னு தான் என்னிடத்துல மட்டும் கேட்டாங்க. மற்றபடி வேற எந்த கேள்வியும் என்னிடத்துல கேட்கவில்லை. நான் இனிமேல் குடிக்க மாட்டேன் என்பது என்னுடைய தாயாரு கற்பனை கூட பண்ணி பார்க்காத ஒரு நேரத்தில் நான் குடிக்க மாட்டேன்னு சொன்னேன் அளவு கடந்த மகிழ்ச்சி அடைந்து என்னை வரவேற்றார்கள். அதற்கடுத்து என்னுடைய பிள்ளைகள், எனக்கு ரெண்டு பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க, இந்த ரெண்டு பிள்ளைகளும் என்னிடத்திலே நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று தெரிந்தவுடன் நான் ஒரு நாள் என்னுடைய சமையலறையிலே உட்கார்ந்திருந்து கொண்டு என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சொன்னேன், நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல போறேன் அப்படின்னு கிச்சனில் என் பிள்ளைங்களை கூப்பிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு நான் இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தி உங்களுக்கு சொல்ல போகிறேன்னு சொன்னேன். என் பிள்ளைங்களெல்லாம் என்னம்மா சொல்லுங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் முஸ்லீம் ஆயிட்டேன், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று நான் சொன்னேன். உடனே அப்படியா, சரி இருங்க அந்த வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பிள்ளைங்களும் விறு விறுனு ரூம்குள்ளே போனாங்க. ரூம்குள்ளே போயிட்டு ஒரு கேள்விகளை எல்லாம் பட்டியலிட்டு கொண்டு என்னிடத்துல வந்தார்கள். உம்மா, நாங்கள் உங்கள்கிட்ட சில கேள்வி கேட்கணும், அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும் என்று கேட்டார்கள். நான் தாராளமாக கேளுங்கள், நான் பதில் சொல்கிறேன் என்று சொன்னேன். முதலாவது கேள்வி கேட்டாங்க என் பிள்ளைங்க, நீங்கள் இனிமேல் மது குடிப்பீர்களா என்று கேட்டார்கள். பொதுவாக லண்டனை பொறுத்த அளவில் ஒயின், மது என்பது ரொம்ப சாதாரணமாக புழங்கப்படுவது. WWW என்று சொல்வார்கள், லண்டனில் போய் இறங்கினாலே அதான் சொல்லுவாங்க. WWW மூணு டபிள்யூ இடத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும். ஒன்று ஒயின், இங்கே வந்தால் ஒயின்லேருந்து தப்ப முடியாது. ரெண்டாவது உமன், தவறான பெண்கள். மூன்றாவது ஒர்க்கு, வேலைகள் வந்து நிரந்தரம் கிடையாது என்று சொல்வார்கள் அங்கே இருக்கக்கூடியவர்கள். இனிமேல் நீங்கள் மது குடிப்பீர்களான்னு எங்கள் பிள்ளைங்க என்கிட்ட கேட்டாங்க. அப்போது நான் சொன்ன, நிச்சயமாக ஒரு காலமும் இனிமேல் நான் மதுவை குடிக்க மாட்டேன். ரெண்டு பிள்ளைங்களுடைய முகத்திலையும் இந்த வார்த்தையை கேட்டவுடனே மகிழ்ச்சி, அப்பா மகிழ்ச்சியை பார்த்தா அவ்வளோ மகிழ்ச்சி என் பிள்ளைங்களுக்கு, நான் மது குடிக்க மாட்டேன்னு சொன்ன உடனே மது குடிச்சிட்டு வந்து அவ்வளோ கலாட்டா பண்ணியிருக்காங்க. இரண்டாவது கேள்வி கேட்டார்கள், நீங்கள் இனிமேல் சிகரெட்டு குடிப்பீங்களான்ட்டு. அப்போது நான் சொன்னேன், இஸ்லாத்தில் புகைப்பிடிப்பது ஹராம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு குற்றமாக சொல்லப்படவில்லை, இருப்பினும் அது உடலுக்கு இடையூறு என்பதனால் நான் இனிமேல் சிகரெட்டும் குடிக்க மாட்டேன் என்று சொன்னேன். மூன்றாவது என்னுடைய பிள்ளைகள் கேட்ட கேள்வியை கேட்டு நான் பலத்த அதிர்ச்சிக்கு ஆளானேன். என்னுடைய பிள்ளைகள் என்னை பார்த்து மூன்றாவது கேட்டார்கள், இப்போது நீங்கள் முஸ்லீமாக ஆகிவிட்டதனால் இனிமேல் உங்களுடைய நெஞ்சு பகுதி, மார்பு பகுதி தெரியக்கூடிய அளவுக்கு அரைகுறை ஆடையை நீங்கள் அணிவீர்களா என்று கேட்டார்கள். இந்த கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாமல் ஒரு நிமிடம் நான் பதில் சொல்ல முடியும் ஆனால் விக்கித்து நின்று விட்டேன். பிறகு நான் சொன்னேன், நிச்சயமாக நான் அப்போது ஒரு காலமும் இனிமேல் நான் வந்து இந்த மாதிரியான ஆபாச ஆடைகளை அணிய மாட்டேன், இஸ்லாம் அதை வன்மையாக எச்சரிக்கிறது, கண்டிக்கிறது, இஸ்லாத்துக்கு அது பிடிக்காது என்று நான் சொன்னேன். நான் அதற்கு பிறகு பல நேரங்கள் சிந்தித்து பார்த்தேன், நான் அணியக்கூடிய இந்த ஆபாசமான அரைகுறை ஆடைகள் என்னுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்துல பெரிய மனக்கவலையை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது மாத்திரமல்லாமல் என் பிள்ளைகளே அதை அவமானமாக கருதி இருக்கிறார்கள் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் என்று லாரன் பூத் சொல்லி காட்டுகிறார். அன்பு சகோதரர்களே, லாரன் பூத் அவர்கள் இன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னர் அவர்கள் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சாரகராக அவர் மாறியிருக்கிறார் என்பது மாத்திரமல்ல, ஃபேஸ்புக்கில்
அவருடைய முகநூல் பகுதியில் லாரன் பூத் நீங்கள் போட்டீங்கன்னு சொன்னால் அவருடைய முகநூல் பகுதியில் வந்து அறிவுரை சொல்லக்கூடியவராக அவர் இருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, இங்கிலாந்திலே வாழக்கூடிய, இன்னும் உலகமெங்கும் வாழக்கூடிய ஏழைகளுக்கு உதவுவதற்கு அவர் ஒரு பெரிய அற நிறுவனத்தையும் தொடங்கியிருக்கிறார். அதையும் அவருடைய முகநூல் பக்கத்திலே நாம் பார்க்க முடியும். இன்றைக்கும் ஒரு இஸ்லாத்தை நிலைநாட்டக்கூடிய தூய பணியிலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு எங்கிருந்து அந்த ட்ரிகரிங் பாயிண்ட், எங்கிருந்து அவருக்கு அந்த கிளிக், ஒரு மின்னல் கீற்று இஸ்லாத்தின் மேலையும் முஸ்லீம்கள் மேலையும் அவருக்கு எங்கிருந்து ஏற்பட்டது என்பதை அவர் சொல்லுகிற போது, பாலஸ்தீனத்தில் நான் ரமல்லா நகரத்தினுடைய மைய பகுதியில் கடும் குளிரில் நடுங்கி கொண்டு செய்தி சேகரிக்க போய்கொண்டிருந்த போது ஒரு வயதான பெண்மணி என்னுடைய கையை பிடித்து அரபு மொழியில காய்ச்சி மூச்சு எதையோ ஒன்று சொல்லிக்கிட்டு என் கையை பிடிச்சி தர 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 என்ன வீட்டுக்குள்ளே இழுத்து கொண்டு போய், அவர்கள் வீட்டுக்குள்ளே இழுத்துக்கிட்டு போகும்போது எனக்கு என்ன தோணுச்சு, ஒரு வயதான முஸ்லீம் தீவிரவாதியால் நாம் கடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோமோ என்று தோன்றியது என்று சொல்கிறாரே, அந்த பெண்மணி லாரன் பூத் மேல காட்டிய கரிசனம், கனிவு, அக்கறை, அதாவது அவர்களுக்கு குளிரிலிருந்து காத்து கொள்ள ஒரு அங்கி, ஒரு முக்காடு, ஒரு தொப்பி இவற்றையெல்லாம் கொடுத்து அனுப்பியதிலிருந்துதான் இஸ்லாத்தின் மீதான, முஸ்லீம்கள் மீதான மின்னல் கீற்று லாரன் பூத்தின் உள்ளத்திலே ஏற்பட்டிருக்கிறது என்பதை அவருடைய வரலாற்றை படிக்கிற போது நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. எனவே இஸ்லாத்தின் மீது பிறருக்கு நல்ல பார்வைகளை ஏற்படுத்துவதில் முஸ்லீம்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது என்பதைத்தான் இந்த லாரன் பூத்தினுடைய தகவல் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. நாளை தினம் தீன் மலர் தேடி வந்த தேனீக்களில் இன்னொரு தேனியை நாம் பார்ப்போம். வாஹிரு தஆவானா அனில்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.